பூமி மீது இந்த நாள் குறுங்கோள் மோதும் அபாயம் உள்ளது. ஆய்வில் அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது, சக்தி வாய்ந்த குறுங்கோள் ஒன்று பூமியை 72% தாக்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை நாசா தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி ஆய்வு மையம் பூமி மீது மோதக்கூடிய குறுங்கோள் பற்றிய ஆய்வை கடந்த ஏப்ரலில் மேற்கொண்டது. இந்த ஆய்வு முடிவு கடந்த 20ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அமெரிக்காவினுடைய மேரிலேண்ட் மாகாணத்தில் லாரெல் நகரில் உள்ள ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் இயற்பியல் ஆய்வகத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு முடிவில் சக்தி வாய்ந்த குறுங்கோள் ஒன்று பூமியை 72% தாக்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவினுடைய பல்வேறு அரசு அமைப்புகள் மற்றும் சர்வதேச குழுவினர் என 100 பிரதிநிதிகள் வரை இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டனர். இந்த பெரிய குறுங்கோள் மோதலானது இயற்கை பேரிடரில் ஒன்றாக இருக்கிறது. எனினும் தொழில்நுட்ப உதவியுடன் மனித குலம் அதனை முன்பே கணிக்கக்கூடிய ஒன்றாகவும் உள்ளது. அது மட்டுமல்லாது, இது தவிர இதனை பல ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன என வாஷிங்டனில் செயல்பட்டு வரும் நாசா தலைமையகத்தின் கோள்கள் பாதுகாப்பு அதிகாரியான லிண்ட்லே ஜான்சன் கூறியுள்ளார். இதன்படி வருகிற 2038ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி 14.25 ஆண்டுக்குள் எச்சரிக்கை காலம் எனவும், பூமி மீது குறுங்கோள் மோதுவதற்கான வாய்ப்பு 72% என்ற அளவில் உள்ளது என்றும், எனினும் இந்த முதல்கட்ட ஆய்வில் குறுங்கோளின் அளவு, அதில் கலந்துள்ள பொருட்கள் மற்றும் நீண்ட கால இயக்குப்பாதை உள்ளிட்ட விவரங்களை சரியாக தீர்மானிக்க முடியவில்லை என்று நாசா தெரிவித்துள்ளது. இந்த குறுங்கோள் மோதலை தடுக்க போதிய அளவில் நாம் தயாராக இல்லை என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இது தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பெருமளவு அதிர்வலையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.